எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் வேத வார்த்தையை கொண்டு கிருபையினால் ரட்சிப்பு என்பதை குறித்து பார்ப்போம். ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். அந்த ரட்சிப்பு எங்கள் கிரியைகளினால் அல்ல. கிரியைகள் என்றால் நாங்கள் ஒன்று செய்தால் அதன் நிமித்தம் இந்த உலகத்தில் சம்பளம் தருவார்கள். ஆனால் இங்கு நாங்கள் எல்லோரும் பாவத்தில் மரித்திருந்தோம். மரித்த எங்களை கிருபையினாலே இயேசுவே ரத்தம் சிந்தி காயப்பட்டு எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்ததன் மூலம் ரட்சித்தார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் வர வேணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் எவனோ அவனே இரக்கம் பெறுவான். தீர்த்து எழுதின புத்தகம் 3:4-8 ஆராய்ந்து படித்தால் இங்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். இங்கு பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் இயேசு எங்களை ரட்சிக்கவில்லை. மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்மம் முழுக்கன்றது இங்கு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெறுகிறவன் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவரோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் பங்கடையும்படி அவன் தண்ணீருக்குள் சென்று திரும்பவும் வருகிறான். அவன் வெளியே அறிக்கை பண்ணுகிறான், நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று. அதோடு முடியவில்லை. நாங்கள் பின்பு இயேசுவின் வழியில் அனுதினமும் நடக்க வேணும். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின் படி சுதந்திரராக தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவரை அவர்தான் நமக்கு தந்திருக்கிறார். ஏதோ நாங்கள் காசு கொடுத்து இதை வேண்டுகிற காரியம் அல்ல. இது தேவன் தன்னுடைய இயக்கத்தினாலே, தயவினாலே, கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் எல்லாருக்கும் தருகிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அவர்தான் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிறவர். இந்த சத்திய வார்த்தையை வாசித்தால் எல்லாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. மனித ஞானத்தினால் அறிவினாலே இதை விளங்கிக் கொள்ள முடியாது. இதை வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். அதை பிதாவாகிய தேவனே இயேசுவே எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறார். அவர் எங்களுக்குள் இருக்கிறார். அவர் எங்களுக்குள் இருந்து இந்த வார்த்தையை அனுதினமும் கற்றுத்தருவார். நாங்கள் தான் கீழ்ப்படிய வேணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயம் வாழ்வு செழிப்பாக மாறும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீர் இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரியோஜனமானவைகள். வார்த்தை வந்து உண்மை உள்ளது. தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து ரட்சிக்கப்பட்டவன் நற்கிரியைகள் செய்து வாழ வேணும். அதனால் நற்கிரியைகள் என்றால் என்ன, துர்க்கிரியைகள் என்றால் என்ன? நற்கிரியை என்றால் அதற்கு எது சொல்? துர்க்கிரியை. நாங்கள் துர்க்கிரியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. துர்க்கிரியை செய்கிறவன் தேவனோடு நடப்பவன் அல்ல. ஏனென்றால் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் நற்கிரியைகள் செய்ய வேணும். அதனால் தான் மரம் நல்லது என்றால் அந்த மரத்தின் கனி நன்றாக இருக்கும். மரம் கெட்டதென்றால் அந்த மரத்தின் கனி கெட்டதாக இருக்கும். அதனால் அந்த கனியை வச்சு கெட்ட மரம் நல்ல மரம் என்று நாங்கள் வேறு பிரித்து காண்கிறோம். அதே போல இயேசுவை பின்பற்றுகிறவன் நல்ல கனி கொடுப்பான், இயேசுவை பின்பற்றாதவன் கெட்ட கனி கொடுப்பான். அதனால் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து எப்பொழுதும் அனுதினமும்
இயேசுவையே நோக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழ பழகி கொள்ள வேணும். புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகி அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். சிலர் வித்தியாசமான விதத்தில் பல பல கோணங்களில் சில வேளை உங்களுக்கு சில காரியங்களை கற்றுத்தரலாம். அவைகளிலே நீங்கள் பின்பற்றி அழிந்து போகாமல் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தை சத்தியம். சத்தியம் என்ன சொல்லுகிறது தெளிவாக பாருங்கள். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையிலே எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளது. அங்கு நற்கிரியைகள் செய்யும்படிதான் தேவன் எங்களை அழைத்தார். நற்கிரியைகள் செய்யும் போது அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த தீத்து எழுதின 3 முழுமையாக படித்து பாருங்கள். ஒரு 2-3 தான் இருக்கிறது தீத்துவில். தெளிவாக படித்து பாருங்கள். அங்கு தொடர்ந்து சொல்லப்பட்டுள்ளது நற்கிரியைகள் செய்யுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், இயேசுவையே மாதிரியாக வைத்து வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை மாறும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரிடத்தில் மனம் திரும்பி வரும்போது ஒருபோதும் கைவிட மாட்டார். அதை நினைவு கூர்ந்து இயேசுவிடம் வாருங்கள். இயேசுவின் வழியில் நடவுங்கள். நற்கிரியைகள் செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாக வாழ்க்கை செழிப்பாக மாறும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவையே மாதிரியாக வைத்து எப்படி நற்கிரியைகள் செய்து வாழ வேண்டுமோ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவர் வாழ்ந்த பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்வதன் மூலம் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்த கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNJ மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. பாருங்கள், பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. பாருங்கள், பகிருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூடவே இருப்பாராக.